Hello viewers, I'm Maitli. In 11th business max differential calculus exercise 5.8 la second sum nam and video la paaka porom question paarenga differentiate sin x cube with respect to cos x cube nu kuduthirukanga. So sin x cube with respect to cos x cube nu kuduthukumode nammalku y is equal to kedaiyadhu appa nam enna pananum appadina let u is equal to a y edukla na y is equal to eduthu idhukku vera or variable edukiradha vida u is equal to எடுத்துக்கிறேன் u equal to sin cube theta sorry sin cube x னு எடுத்துக்கிறேன் v is equal to cos cube x னு எடுத்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இது u in terms of x இருக்கு இது v in terms of x இருக்கு நம்மோது ஏன்னா ரெண்டுமே x x இருக்கிறதுனால தான் நான் வேற வேற வேரியபிள் எடுத்துக்கேன் நம்ம இப்போ டு ஃபைண்ட் என்னதுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறது என்னன்னா டு ஃபைண்ட் வந்து du by dv கண்டுபிடிக்கணும் du by dv ena idoda differentiate sin cube x in with respect to cos cube x in kuduthirukanga appo indha term oda with indha term differentiate nammal panna sollirukanga seri eppadi podlana idha thaniya differentiate panikonga du by dx inga pathina x da irukku so du by dx u in terms of x pandrom nama இங்கே பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபுல்லானா பவர் இருக்கிறதுனால பவர் முன்னாடி வந்து இது என்ன ஆகிடும்னா எக்ஸ் கியூப் இருந்தால் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி எக்ஸ் கியூப் இருந்தால் முன்னாடி த்ரீயை கொண்டு வந்துருமோ அப்புறம் எக்ஸ் எழுதுவோம் எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிறது சைனு ஸோ சைன் எக்ஸ் அது பவரை வந்து ஒன்று குறைச்சிடுவோம் ஸோ அந்த ஃபார்ம் தான் பண்ணணும் இப்போ ஃபுல்லாக ஒரு தடவை அண்ட் இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் இன்னர் ஃபங்க்ஷனாக உள்ளே இருக்கிறது உள்ளே என்ன இருக்குன்னா சைன் எக்ஸ் தான் இருக்குது சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்னு வரும் ஸோ எப்போவுமே தெரிஞ்சுங்க மொத்தமாக ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் அப்புறம் உள்ளே இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இப்போது அதே மாதிரி டிபி பை டிஎக்ஸ் பண்ணலாம் இதுக்கு பண்ணும்போது இதுவும் அதே மாதிரி தான் முன்னாடி வந்துடும் ஸோ த்ரீ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும் இப்போ காஸ் எக்ஸுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும் அப்படி மைனஸ் சைன் எக்ஸ் வரும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் ஸோ மைனஸை முன்னாடி போட்டு இன்டூ சைன் எக்ஸ்னு எழுதிக்கிறேன் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் டியு பை டிவி கண்டுபிடிக்கணும் டியு பை டிவின்னா ஃபஸ்ட்டு டியு வரனால அதை முதல்ல எழுதிக்கோங்க டியு பை டிஎக்ஸ் டிவைடட் பை டிவி பை டிஎக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல் ஆகி டியு பை டிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஸோ இந்த இந்த டேர்ம் பை இந்த டேர்ம் த்ரீ சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ் பை மைனஸ் கீழே போடுறது பதில் நான் மேலே போட்டுருவேன் த்ரீ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் எக்ஸ்னு வரும் இப்போ த்ரீ த்ரீ கேன்சலுங்களா ஒரு சைனும் கேன்சலா ஒரு காசும் ஒரு காசும் கேன்சலுங்க ஆயிடுச்சுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னு இருக்கு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னா திஸ் இஸ் நத்திங் பட் டான் எக்ஸ் ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்கு ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னு வரும் ஸோ இது என்ன ஆகிடும்னா மைனஸ் டான் எக்ஸ்னு வரும் ஸோ மைனஸ் சைனை மறந்துடாதீங்க ஸோ சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் டான் எக்ஸ் இந்த சைன் அப்படியே போட்டால் இந்த ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் டான் எக்ஸ்னு வருது அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ